வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வீடியோவில் பேரிங்கர் 8 சேனல் ஸ்ப்ளிட்டர் அண்ட் மிக்சர் இதை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ஸ்ப்ளிட்டரை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு மிக்சர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அந்த மிக்சரோட ஆடியோ அவுட்டு ஸ்டீரியோ அவுட்டை எடுத்து நம்ம இந்த ஸ்ப்ளிட்டரில் இன்புட்டில் கொடுத்துட்டோம்னா இது வந்து மொத்தம் 8 சேனல். இது அவுட்புட்டு பிரியம். இதில் 2 சேனல் மட்டும் ஸ்டீரியோ, மற்ற சேனல் பூரா பார்த்தீங்கன்னா மோனோவாக வேலை செய்யும். ஸ்ப்ளிட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மிக்சராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சராக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா இதில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மிக்சர். இந்த மிக்சர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பேக் சைடு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் நான் ஃபஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரெண்டு வயருக்கு பார்த்திங்களா, இதுதான் ஸ்டீரியோ இன்புட்டு. இந்த ஸ்ப்ளிட்டருக்கு இன்புட்டு. இந்த ரெண்டாவது ரெண்டுக்கு பார்த்திங்களா, இது இந்த எக்ஸ்எல்ஆர் கனெக்டரு. இந்த எக்ஸ்எல்ஆர் கனெக்டர் பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஸ்டீரியோ அவுட்புட்டு. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா அவுட்டுங்கிற இடத்துல நான் எடுத்துருப்பேன். அது வந்து பூரா பார்த்திங்கன்னா மூணு அவுட்புட்டு, ஒவ்வொரு சேனல் தனித்தனியாக வரும். இப்போ இந்த ஸ்டீரியோ அவுட்புட்டை நம்ம எடுக்கிறோம் பார்த்திங்களா. இதை நம்ம என்ன செய்யணும்னா நம்ம மெயினான ஒரு ஆம்பிளிஃபையருக்கு நம்ம இன்புட்டாக கொடுத்துக்கலாம். இது வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆம்பிளிஃபையருக்கு நான் இங்கே இன்புட் கொடுத்துருக்கேன். இது வந்து இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஸ்டீரியோவாக ஃபங்க்ஷன் ஆகும். இப்போ அதுலேருந்து பார்த்திங்கன்னா மற்ற சேனல்லாம் நான் எடுத்துக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஆம்பிளிஃபையருக்கு பார்த்திங்கன்னா மூணு இன்புட்டாக கொடுக்கலாம். அந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மானிட்டர் ஆம்பிளிஃபையராக யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஒரு சப்பர் ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செய்யலாம். இதில் நான் வந்து மிக்சரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, அந்த முன்னாடி ஒரு பட்டன் சொன்னேன் பார்த்திங்களா, அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே இன்னு இருக்கு பாருங்கள், ஒரு இன்னு இது அவுட்டு அந்த மாதிரிக்கலாம். இந்த இன்னில் இன்னு கொடுத்தோம்னா எக்ஸ்எல்ஆர் இன்புட் கொடுத்தோம்னா இந்த டோட்டலாக எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அதோட ஆடியோ அவுட்புட்டு இங்கே கிடைக்கும். அதை வந்து நம்ம எந்த ஆம்பிளிஃபையர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு வந்து நம்ம அந்த ஆடியோவை மிக்சிங் ஆகி கேட்கலாம். இப்போ இதுலேயே பார்த்திங்கன்னா இது பூராமே எக்ஸ்எல்ஆர் டைப்பு, இதுலேயே நார்மல் பின்னு டைப்பும் வருது. இந்த நார்மல் பின்னு டைப்பை பொறுத்தளவுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா இது இன்னு இது அவுட்டு, இது இன்னு அவுட்டு. இந்த டைப்பில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் ஒரு கேமரா வீடியோ பிடிக்கிறாங்க, அந்த கேமராவுக்கு வந்து ஆடியோ நம்ம கொடுக்கணும்னா இந்த இடத்துல வந்து எடுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டுன்ற பார்த்திங்கன்னா இந்த பின்லேருந்து நம்ம எடுக்கணும். இல்லை அவங்க கேமரா வந்து எக்ஸ்எல்ஆர் டைப் அவுட்புட் வச்சுருக்காங்கன்னா நம்ம இங்கே அவுட்புட்டுங்க பார்த்திங்களா, இந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பின்னால் இங்கே அவுட் எடுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல அவுட் எடுக்கலாம், அதே மாதிரி இந்த இடத்துல அவுட் எடுக்கலாம். இது பூராமே அவுட்டு. இன்னுங்கிறது வந்து நம்ம இதை மிக்சராக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த இன்னுங்கிற ஃபங்க்ஷன் வேலை செய்யும். இந்த மாதிரி இந்த பேரிங்கர் ஸ்ப்ளிட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே. இன்னும் இது மாதிரி ஒரு பப்ளிகேட்டர் சம்மந்தப்பட்ட வீடியோகள் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணலான் இருக்கேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.